உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கோச்சாரம் விசஸ் தசாபுத்தி, இதில் எது பலமானது சார்? எப்போவுமே தசாபுத்தி தான் பலமானது. கோச்சாரங்கிறதே பொது பலன். பொது பலன்னாலே நமக்கு அது ரேராக ஒன்று ரெண்டு தான் நமக்கு மேட்ச் ஆகும். இப்போ நம்ம என்னன்னா, ஜாதகத்தில் ராகு பலம் இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் சார்? இப்போ எந்த கிரகமே வலுக்கிறது சிறப்பு கிடையாது. அந்த நல்ல இடத்துல வலுக்கணும், நல்ல மாதிரியாக வலுக்கணும். இப்போ குரு வந்து ஒரு அற்புதமான கிரகம், எட்டாம் அதிபதி மூணில் அமர்றார். அது வந்து ஒரு மோசமான நிலைப்பாடு, சரிங்களா? 3-8 தொடர்பு அப்படி உள்ள வரும்போது தான் நிறைய பேர் அப்படியே ஜைசாண்டிக்கா வளர்ந்து நிற்பாங்க. ஆனா மிகப்பெரிய கடன் பின்னாடி இருக்கும். ராகுவுக்கு நல்ல அமைப்புல வலுக்கிறார் அப்படின்னு சொன்னா, குப்பையில இருக்கிற ஒருவனை தூக்கி கோபுரத்துல அமர வச்சிருவார். சனியெல்லாம் ராகு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. சனி வந்து ஒரு கொடுமையான பாவி அப்படின்னு சொன்னா, ராகு அதை விட மிக கொடூரமான பாவி. இப்ப ராகு எந்த லக்னத்துல பிறந்தவர்களுக்கு யோகம் தரும் சார்? சுக்கரனுடைய லக்னமான ரிஷப லக்னம், துலாம் லக்னம், சனியினுடைய லக்னமான மகர கும்ப லக்னங்கள், புதனுடைய லக்னமான மிதுனம் மற்றும் கன்னி லக்னங்களுக்கு. சோ எது வந்து நமக்கு அதிக நன்மை தரும், அது ராகுவா இல்ல சுக்கிரனா? 30-40 சுக்கிரனுக்கும் மேலான பலம் பொருந்திய ஒரு ராகு. ஒரு ராகு கொடுக்கறத 30-40 சுக்கிரன் சேர்ந்தாதான் கொடுக்க முடியும். ராகு தசை ஒருத்தவங்க நடக்குதுன்னா அவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம் சார்? ராகு தசை நல்ல அமைப்புல இருந்துட்டார்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரியாத தொழில கால வச்சாலும் நீங்க பெரிய ஆளாயிருவீங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் நிறைய சந்தேகங்களுக்கு நீங்கள் எங்களுக்கான விடைகள் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதில் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரம் விசஸ் தசாபுத்தி, இதில் எது பலமானது சார்? எப்போவுமே தசாபுக்தி தான் பலமானது. நம்ம இப்போது இங்கே பார்க்குற மீடியாக்களில் பார்க்குற தினப்பலன், வாரப்பலன், மாதப்பலன், வருடப்பலன், கிரக பெயர்ச்சி பலன், இது எல்லாமே கோச்சாரம் சொல்லும். கோச்சாரம்ங்கிறது அன்னைக்கான டெம்பரவரி ப்ரொடிக்ஷன். ஒரு கிரகம் இங்கேருந்து இந்த அசைவை பெறுது, இந்த ராசிக்கு நகருது, ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே இருக்குது. அதில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு சில பலன்களை தரும், பொதுவான ராசியின் அடிப்படையில் அப்படிங்கிறது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன். கோச்சாரங்கிறதே பொது பலன். பொது பலன்னாலே நமக்கு அது ரேராக ஒன்று ரெண்டு தான் நமக்கு மேட்ச் ஆகும். இப்போ நம்ம என்னென்னா, இப்போ இங்கே எத்தனையோ குரு பெயர்ச்சிக்கு பலன் சொல்லியிருப்போம், சனி பெயர்ச்சிக்கு பலன் சொல்லியிருப்போம், கீழே கமெண்ட்டில் போடுவாங்க, சொல்கிறது எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம 10 ப்ரொடிக்ஷன் சொல்லுவோம். அதனால தான் அதுக்கு பேரே பொது பலன். அதில் ஏதாவது ஒன்று பொதுவாக 2-3 நடந்தாலே பெரிய விஷயம், சரிங்களா? ஆனால் ஜாதகம் தான் மாறாத பலன்களை, இந்த நடுவரின் தீர்ப்பு இறுதியானது உறுதியானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தசாபுக்தியின் பலனே இறுதியானது உறுதியானது, சரிங்களா? எப்போவுமே நம்ம கோச்சாரத்தை நம்பி ஒரு விஷயத்தில் கால் விடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ குரு வந்து ரிஷபத்தில் இருக்காருங்க, கடகத்துக்கு 11 இடத்துல இருக்கார். ஏன்னா குரு வந்து இருக்கிற பொசிஷன்லேயே 11 இடம் ரொம்ப பெஸ்ட். அப்போ கடகராசிக்காரங்க எதை தொட்டாலும் பொண்ணாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அவங்க ஜாதக லக்னப்படி 7-8 அதிபதி தசையோ 6 அதிபதி தசையோ ஓடிக்கிட்டு இருக்கும். இவர் சொன்னதை நம்பி அவர் போயிட்டு ஒரு 10 லட்சம் முதலீடு போட்டார்னா கடனாகி உட்கார வேண்டியதுதான். அப்போ இதுலேருந்து என்னென்னா, எது வெல்லும் போட்டின்னு வருகின்ற பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசாபுக்தியை இறுதியானது, அதை தாண்டி கோச்சாரம் எதுவும் செய்ய முடியாது. அப்போ கோச்சாரத்துக்கு என்ன சார் வேல்யூ? தசாபுக்தி எடுத்துங்க, நல்ல டைம் போயிட்டுருக்கு, கோச்சாரத்திலே நல்ல டைம் வருது. 100 ரூபா சம்பாதிக்க வேண்டிய ஒருவர் 110 ரூபா சம்பாதிப்பார். ஜாதகப்படி நல்ல நேரம் போயிட்டுருக்கு, கோச்சாரப்படி கெட்ட நேரம் வந்துருச்சு, அட்டமத்து சனி, ஜென்மகுரு, ஜென்மரா அப்படி வந்துருச்சுங்க. 100 ரூபா சம்பாதிக்க வேண்டியவர் 80 ரூபா சம்பாதிப்பார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தசாபுக்தியின் பலனை அதால் தடுக்க முடியாது. அதன் சதவீதத்தை ஒரு 10% கூட்டலாம் குறைக்கலாம். இதை ஒரு வேலையை செய்யும். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும், அது தசாபுக்தி கையில் தான் உண்டு. அந்த விஷயம் நடக்கும்போது அந்த ப்ராசஸ், அந்த கலை இடத்துல நம்ம நடக்கிற சில விஷயங்கள் இருக்க முடியாது, அது எளிமையாக நடக்க போகுதா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க, 4 இடம் வலுத்த தசாபுக்தி நடக்குது. இந்த மாதம் கார் வாங்கணுங்கிறது அமைப்பு, அதை கோச்சாரத்தில் தடுக்கவோ இல்லை கார் வாங்குறத உருவாக்கவோ முடியாது. இப்போ நீங்கள் காரை வாங்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச காரை நேரடியாக போயிட்டு ஒரே நாளில் வாங்கிட்டு வர போகிறீங்களா, இல்லை 4 ஷோரூம் ஏறி இறங்கி அலைஞ்சு, இல்லை பணத்துக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு கலெக்ட் பண்ணி வாங்க போகிறீங்களா? கார் வாங்குறதுங்கிறது உறுதி, அது நீங்கள் எப்படியா இருந்தாலும் இந்த மாதம் வாங்க தான் போகிறீங்க. அது கொஞ்சம் நீங்கள் அலைச்சல் பட்டு நல்ல கோச்சாரம் போயிட்டு இருந்ததுன்னா, போன உடனே அப்பா சூப்பராக இருக்குப்பா, ஒரு படத்தில் தனுஷ் வந்து பைக்கை போகும்போது கையில் அடிக்கும், இந்த பைக்கை போதும்னு எடுத்துகிட்டு வந்துடும்ல, அந்த மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடும். இல்லைங்க, கொஞ்சம் அட்டமத்து சனி நடக்குது, ஜென்மத்தில் ராகு போய்கிட்டு இருக்கார், இந்த வண்டி நல்லா இருக்குது, அந்த வண்டி கூட நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதுலேயே கன்ஃபியூஷன் ஆயிடுவோம், சரிங்களா? ஆகமத்தில் எடுத்துருவோம், ஆனால் அந்த மன பதற்றம், அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் பதற்றத்தை ஏற்படுத்தும். ஆக இந்த சூழலையும்
சதவிகித ஏற்ற இறக்கத்தையும் தான் கோச்சாரம் தருமே தவிர உறுதியான பலன்கள் ஒரு பலன் நடக்குமா நடக்காதா எல்லா தசாபுக்திகிட்ட அவரே லார்ட். ஓகே சார், அடுத்து ஒரு ஜாதகத்தில் ராகு பலம் இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் சார்? அதாவது ராகு பலமாயிட்டார் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நல்ல ராகுவா பலமாயிருக்காரா கெட்ட ராகுவா பலமாயிருக்காரா? ஆமா கண்டிப்பா. இப்ப எந்த கிரகமே வளுக்கிறது சிறப்பு கிடையாது, அந்த நல்ல இடத்துல வளுக்கணும், நல்ல மாதிரியா வளுக்கணும். இப்ப குரு வந்து ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னு சொல்றோம், ரிஷப லக்னத்துக்கு அவர் எட்டு குடையவர். இப்ப குரு வளுக்கிறது ஒரு ஜாதகத்துல, இப்ப நானே கூட பல இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், எந்த லக்னமானாலும் குரு ஒரு முழு முதற் சுப கிரகம், அவர் ஜாதகத்தில் வலுப்பெறுவது நன்மை, அவர் காரக ரீதியான நன்மையை தருவார். இப்ப ரிஷப லக்னத்துக்கு அவர் எட்டு குடையவர், அவர் போயிட்டு மூணாம் இடத்துல உச்சமடைகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களை கடக்கத்துல எட்டாம் அதிபதி மூணில் அமர்றார், அது வந்து ஒரு மோசமான நிலைப்பாடு சரிங்களா. மூணு எட்டு தொடர்பு அப்படி உள்ள வரும்போது தான் நிறைய பேர் அப்படியே ஜைசாண்டிக்கா வளர்ந்து நிற்பாங்க, ஆனா மிகப்பெரிய கடன் பின்னாடி இருக்கும். பாத்தீங்கன்னா கௌரவ கடன், அவருக்கு என்னப்பா கார்ல போயிட்டு இருக்காரு, பங்களா இருக்கு, அண்ணா உங்களுக்கு சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு, அது ஒரு பத்து கோடிக்கு சொத்து இருக்கு, அப்பா எவ்வளவு பெரிய ஆள், குரு வளர்த்தாலே பெரிய ஆளா இருப்பாங்க, கடன் எவ்வளவு இருக்கு, அது ஒரு ஐம்பது கோடி இருக்கு. இப்ப பாருங்க அப்படி அவங்களா குரோர்ல வச்சுக்கிட்டு இருப்பாங்க கடனை. அந்த மாதிரி குரு வலுத்தால் அந்த மாதிரி தான் எந்த கிரகமே நல்ல அமைப்புகளில் வலுத்துட்டாங்கன்னா சிறப்பு. அந்த மாதிரி ஒரு ராகுவுக்கு நல்ல அமைப்பில் வலுக்கிறார் அப்படின்னு சொன்னால் குப்பையில் இருக்கிற ஒருவனை தூக்கி கோபுரத்தில் அமர வச்சிருவார். நம்ம சனின்னா மிகப்பெரிய கிரகம், அவரை தாண்டிய ஒரு பலனை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கோச்சாரத்தில். ஏன்னா குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது சனி பெயர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு, மக்கள்கிட்டே அதுக்கு தான் உண்டு. ஆனால் அந்த சனியெல்லாம் ராகு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. சனி வந்து ஒரு கொடுமையான பாவி அப்படின்னு சொன்னா, ராகு அதை விட மிக கொடுமையான கொடூரமான பாவி சரிங்களா. சனி ரத்த காயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுங்களேன், இவர் ராகு வெட்டு காயம், ரத்த காயம்னா விழுந்து அடிபடுறது சும்மா ஸ்கிராச் ஆகுறது, ஆனா ஒரு வெட்டி ஒரு உறுப்பியை தூக்கி போடுறாங்க அப்படின்னா அது ராகு. ஆக ராகு வந்து ஒரு நல்ல அமைப்புகள்ல இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனை மிகப்பெரிய உயரங்களுக்கு கொண்டு போவார். இன்னைக்கு இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு நீங்க அது சினிமான்னு எடுத்துக்கலாம், யூடியூப்னு எடுத்துக்கலாம், இதுவா இருந்தாலும் ஒருத்தர் உலகத்துக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தில் ஒரு திரையில் தெரிகிறார், சும்மா ஒரு பட்டிக்காட்டில் கிராமத்தில் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தவர் ஒரு மிகப்பெரிய பிரபலம் ஆகிறார். ராகுவின் துணை இல்லாமல் ஆக முடியாது. சுக்கரன் நினச்சா 20 வருடம் 30 வருடம் சிரமப்பட்டு வரணும், ராகு நினச்சா அடுத்த மாதம் நீங்கள் பாப்புலர் ஆயிடலாம் சரிங்களா. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் திடீர்னு தூக்கி நிறுத்திடுவார். அதே ராகு கெட்ட அமைப்பில் அமர்ந்து போயிட்டார், கேரக்டரை கெடுத்து குடும்பத்தை கெடுத்து எல்லாவற்றையும் கெடுத்து அப்படியே ஒரு நடுத்தருக்கும் கொண்டு வந்து அமைதியாக உட்கார வச்சிருவார். தேவையில்லாத அதாவது ஒரு தனி மனித ஒழுக்கத்தையே கெடுத்து மற்ற எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிடுவார். அப்போ ராகு எப்படி வலுக்கிறாருங்கிறது தான் முக்கியம் சரிங்களா. நல்ல அமைப்புகளில் சில நல்ல கிரகங்களின் தொடர்பை பெற்று வளர்த்துட்டார்னா சூப்பர், ராகுவை போல கொடுப்பார் கிடையாது சரிங்களா. சார் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ராகு கெட்டு போயிருந்தா அதே என்ன மாதிரியான பாதிப்புகள் நமக்கு கொடுக்கும் சார்? அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டு, அவர் நல்ல அமைப்புகளில் இருக்கார் இமயத்தின் உச்சத்தில் வைப்பார், கெட்ட அமைப்பில் இருக்கார் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் போட்டுருவார், முடிஞ்சு போச்சு. எல்லா விதத்திலும் அடி வாங்கி, அதாவது ராகு கெடுக்கிறார்னு வச்சுங்க, இப்போ ஒரு குரு கெடுக்கிறார், இந்த பையன் நடவடிக்கையே சரியில்லைப்பா அதோடு நின்றோம். ராகு கெடுக்கிறார், இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிள்ளையை பார்த்ததுக்கு இதெல்லாம் இப்படி வரும் தெரிஞ்சா நான் அப்பயே கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பேரை டேமேஜ் பண்ணிடுவார் சரிங்களா. அது பழக்க வழக்கங்களில் டேமேஜ் பண்ணுவார். அதாவது ராகு வந்து ஒரு ஒரு கெட்டு போயிட்டார்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ பருவ வயதில் சிட்டியில் இருக்கீங்க, நிறைய பேர் பார்ப்பீங்க, அதில் வந்து நம்ம யூடியூப்பில் நிறைய போடுவாங்க இல்லையா, சாக்கோ பாய்ஸ் ரக்கட் பாய்ஸ், இது கூட பரவாயில்ல, இதை தாண்டி புள்ளிங்கோன்னு ஒரு கேரக்டரை வச்சு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த புள்ளிங்களை 90% ஆஃப் பீப்புள் வந்து ராகு தசைக்குள்ளே இருப்பாங்க சரிங்களா. அதாவது அந்த ராகு தசை கெட்ட அமைப்புகளில் உள்ளே வந்தாலே தன்னை மீறிய ஒரு சக்தி இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்களே சோபருவான்னு நினச்சிக்கிடுவாங்க சரிங்களா. அப்பா என்ன போதனை சொன்னாலும் அந்த ராகு தசை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அப்பான்னு கூப்பிடுவார், அதுக்கப்புறம் அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வச்சிரு, அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் ஆகிறார், இன்னும் கொஞ்சம் ராகு தசை நல்லா பலமாக தீமையான அமைப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த ஆளுகிட்ட சொல்லி வை தட்டி போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பையன் வளர்ந்துருவேன். காரணம் இந்த ராகு சரியில்லாத அமைப்புகளில் சரியில்லாத பாவகங்களில் வளர்த்தார். ஒரு மனிதனுடைய சுகங்களை அவனுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த சுகங்களை மேலெழும்ப செய்து அது எப்படி கிடைச்சாலும் ஓகே, அது தவறாகவும் கிடைக்கலாம் சரியாகவும் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு கடுமையான நெகட்டிவான பாதைக்கு கொண்டு போயிடுவாங்க. இவங்க தான் சிறு வயதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தடம் மாறுறது, அவர் வந்து நல்லா படிச்சிருந்தால் ஒரு வேலை அப்படி இப்படின்னு போயிருக்கலாம், இவர் தடம் மாறி அவங்க வம்சமே அதுக்கப்புறம் பாருங்களேன், ஒருத்தர் வந்து இப்படி தடம் மாறிட்டார் அவங்க பிள்ளையை சரியாக வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனே கெடுக்கக்கூடிய அமைப்பு ராகு கடுமையாக பாதிக்கப்படும் போது நிச்சயமாக இருக்கும். சார் அதே மாதிரி குட்டி வயது ராகு வந்து குலத்தையே கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, உண்மையாக இல்லை எப்படி சார்? ஆமாம் இப்போ நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா குட்டி சுக்கரன் நமக்கு குலநாசம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க. சுக்கரன் ஏன் அதை சுக்கரன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் வந்து சில ஹார்மோனை வயதுக்கு முன்பே தசை நடக்கும்போது தூண்டி விட்டுருவார். ஒரு காமம் ஒரு 25 வயதுக்கு பிறகு திருமண பருவத்தில் வந்ததுன்னா அது முறையானது, ஒரு காதல் ஒரு 20 வயது வேலைக்கு போகிற நேரத்தில் வருதுன்னா அது ஒரு முறையானது, 15 வயசு பையனுக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்தால் அவன் படிப்பு டிஸ்டர்ப் ஆகும்.
கண்டிப்பா அது சரியா நிறைவேறாத போது அவன் அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அதுதான் நம்ம சைல்டு அபியூஸ் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு லிமிட்டட் ராகுனா அன்லிமிட்டட், சரிங்களா? இது நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு ஒரு ராகுங்கிறவர் நீங்க குறிச்சுக்கலாம், ஒரு 40-50 சுக்கிரனுக்கு சமம், சரிங்களா? சுகங்களை அள்ளித்தர்றதுல நீங்க 10 ரூபா சுக்கிரன் அப்படின்னா 10,000 ரூபா ராகு. இதுவே நல்ல அமைப்பில் அமர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், இப்போ அப்படியே மீடியாவை ஓப்பன் பண்றோம், 10 வயசுக்குள்ள பாட்டு பாடி பெரிய ஃபேம் ஆகிட்டு இருக்கோம், ஒரு சின்ன பையன் விளையாட்டுல மிகப்பெரிய ஒரு அமைப்புகளில் வந்துகிட்டு இருப்பான். இன்னும் சொல்லப்போனா எனக்கு ராகு திசை நடக்குது, சரிங்களா? இப்போ மீடியாவில் நீங்க பாக்குற ஜோதிடர்கள் எல்லாமே 30+ தான் இருப்பாங்க. ஆனா நான் என்னோட 21 வயசுல மீடியாக்குள்ள வந்தேன். நான் ஆதனில் பேசும்போது என்னுடைய வயது 23, சரிங்களா? இவ்வளவு பெரிய மீடியாவில் எனக்கு 23 வயசுல வாய்ப்பு கிடைக்கும் நான் நினைக்கல. எனக்கு ராகு திசை சுக்கர புக்தி அப்ப, சரிங்களா? ராகு நல்ல அமைப்புகளை வலுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் சிறு வயதிலேயே பெரிய ஆட்களா இருப்பாங்க. அதாவது ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு ஒரு 40 வயது 45 வயசுல அடைய வேண்டிய உயரத்தை, அடைய வேண்டிய பிரபல்யத்துவத்தை, அடைய வேண்டிய பெயர் புகழ இன்னும் சொல்லப்போனா ஒரு சிலர்லாம் சின்ன வயசுலேயே நல்லா சம்பாதிச்சிரு, 20 வயசு முடிஞ்சிருக்கும், டப்புனு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 22 வயசுல முடிஞ்சு அப்படியே அழகாக உள்ள போயிருப்பார். அவங்களாம் ராகு பலமான அமைப்புகள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஃபேம் ஆகுறது, சின்ன வயசுலேயே பிரபல்யம் ஆகுறது. இப்போ பாருங்களேன், எங்கள் அப்பாவை மிஞ்சி போனால் ஒரு 500 பேருக்கு தெரியும், இல்லை ஒரு 4 கிராமத்துக்கு தெரியும். இப்போ என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும், புரியுதுங்களா? என்னோட 22-23 வயதுல இருந்தே ஒரு ஒரு மாநிலம் தழுவிய ஒரு பிரபலமான அமைப்புகளுக்கு வளர்ந்துட்ட காரணம் ராகு திசை. இப்போ நீங்கள் நம்ம வெளியில் போக வேண்டாம், இங்கே வருகின்ற ஜோதிடர்களில் உச்சபட்சமான அமைப்புகள் இருக்கிற பலரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ராகு திசையை கடந்து வந்திருப்பாங்க, இல்லை ராகு திசையில் இருப்பாங்க, சரிங்களா? அப்போ தான் அந்த ஃபேம் வந்து பயங்கரமாக கிடைக்கும். இது நல்ல அமைப்புகளில் சிறு வயதில் ராகு திசை இருந்தால் குயிக்காக பெரியாளாயிருவாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ ராகு எந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் தரும் சார்? அது குறிப்பிட்டு இந்த லக்னம் அப்படின்னு கிடையாது, லக்னத்துக்கு சில இடங்கள் உண்டு, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம்னு சில சுப அமைப்புகள் இருக்கு. எந்த லக்னமானாலும் அந்த இடங்கள்ல அமருகின்ற பொழுது ராகு வந்து மிகப்பெரிய யோகங்களை கொடுத்துருவார். இதுல கூடுதலா பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய லக்னமான ரிஷப லக்னம், துலாம் லக்னம், சனியினுடைய லக்னமான மகர கும்ப லக்னங்கள், புதனுடைய லக்னமான மிதுனம் மற்றும் கன்னி லக்னங்களுக்கு ஒருபடி கூடுதலா நன்மையை செய்வார். ஆனா எல்லா லக்னத்துக்கும் நல்ல அமைப்புல அமர்ந்துட்டா தூக்கி விடுறது தூக்கி விடுறது தான், கெட்ட அமைப்பில் அமர்ந்துட்டா அடித்து வெளுக்கிறது வெளுக்கிறது தான், சரிங்களா? அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சார், பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு சுக்கர திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான நன்மைகள் கிடைக்கும், தொட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அமையும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ராகு பற்றி சொல்லும் போதும் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நிறைய நல்லது நடக்கும், டக்குன்னு ஃபேம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எது வந்து நமக்கு அதிக நன்மை தரும், அது ராகுவா இல்லை சுக்கரனா சார்? எப்படி எடுத்துங்க, ஹோட்டல் போகிறோம், ஒரு லிமிட்டட் மீல்ஸ் சுக்கரன், அன்லிமிட்டட் மீல்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு பார்சலோடு கட்டிட்டு போகலாம் ஒரே காஸ்ட் தான் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், அதான் ராகு, சரிங்களா? அதான் சொல்லிட்டு இல்லையா, ஒரு 30-40 சுக்கரனுக்கும் மேலான பலம் பொருந்திய ஒரு ராகு. ஒரு ராகு கொடுக்கறத 30 சுக்கரன் 40 சுக்கரன் சேர்ந்தால் தான் கொடுக்க முடியும். அப்போது ராகுவினுடைய அளவுக்கும் சுக்கரனுடைய அளவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, சரிங்களா? இன்பம் சுக்கரன், பேரின்பம் ராகு, பணம் சுக்கரன், பெரும்பணம் அதை நம்ம குருன்னு சொல்லுவோம், ஆனால் குருவை விட பெரும்பணம் ராகு, சரிங்களா? அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே மல்டிபிள் ஆக்கி மிகப்பெரிய அளவில் பெருக்கி கொடுக்கறதுக்கு பேர் ராகு, சரிங்களா? இப்போ நம்ம பேசுகிறோம், இது இங்கே மைக்கில் பேசுகிறோம், அது கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது. இதுவே ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு பப்ளிக் ப்ளேஸில் பேசுகிறேன்னு வச்சிங்களேன், நம்ம ஒலி வாங்கியில் பேசுவோம், அது மினிமம் சுக்கரன், அது அப்படியே ஒலி பெருக்கி ஊர் முழுக்க கேட்க வைக்குதுங்க ஸ்பீக்கர், அதுதான் ராகு. ஒரு விஷயத்தை அப்படியே ஜைஜாண்டிக்காக பிரித்து பெரிய அளவில் கொடுத்தாருன்னா அது ராகு. ஒரு விஷயத்தை பன்மடங்காக்கக்கூடிய திறன் ராகுவுக்கு மட்டுமே உண்டு, சரிங்களா? ஜைஜாண்டிக்காக கொண்டு போயிடுவார். அப்போ சுக்கரன்லாம் அவர் முன்னாடி நிற்கவே முடியாதுங்க, ராகு முன்னாடி கொடுத்தா மிகப்பெரிய உயரங்களை ராகு திசை கொடுக்கும். ஒருவருக்கு நல்ல அமைப்புகளில் ஒரு யோக அமைப்புகளை ராகு அமர்ந்து அந்த ஒரே தசை பருவத்தில் வந்துருச்சுன்னா அவன் தலைமுறையை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்தால் நமக்கான ஜாக்பாட் கிடைக்கும் சார்? ஏன்னா சுக்கர வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா யோகம்னு சொல்றாங்க, நீங்க ராகு தசை நடந்தா பெரிய யோகம் அப்படின்னு சொல்றீங்க, அது இந்த கிரகத்து கூட சேர்ந்தா மட்டும்தான் அந்த யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? கண்டிப்பா உண்டு. இப்போ எந்த கிரகத்து கூட சேர்ந்தாலும் ராகு வந்து நன்மையை செய்வார். ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இயற்கை சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டிகிரி விலகி இருக்கணும், வளர்பிறை அமைப்புகளை விலகி இருக்கணும். அதாவது சூரியன் இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 4 வீடாக தள்ளி இருக்கணும். அப்போ தான் அந்த சந்திரன் பலம் பொருந்திய ஒரு ஒளி பொருந்திய சந்திரனாக இருப்பார். ஒரு 2 வீடு தான் தள்ளியிருக்கார், 3 வீடு பிறை மட்டும்தான் இருக்கும். அங்கே இருக்கிற சந்திரனோட ராகு சேர்ந்தானா இவன் மென்டல் ஆயிடுவான், புரியுதுங்களா? அதுவும் நெருங்கி இருக்காருன்னா மனநல தொந்தரவுகள் ஏற்பட்டுரும். ஆக ராகு வந்து குருவோடோ அல்லது சுக்கரனோடோ ஒளி பொருந்திய சந்திரனோடோ அல்லது தனித்த புதனோடு சேருகின்ற பொழுது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுப்பார். இது ஒரு பாயிண்ட். இது இல்லாமல் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்களோ அந்த லக்னத்தின் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் எவரானாலும், அது சனியானாலும் சரி செவ்வாயானாலும் சரி யாரானாலும் சரி,
ஒரு ரொம்ப நெருங்கி இல்லாமல் ஒரு ஒரு 15 டிகிரிக்கு விலகி ஒரே வீட்டில் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ராகுவும் யோக பலன்களை உறுதியாக தருவார். சரிங்களா? இந்த கிரகங்களோடு சேர்கின்ற பொழுது இயல்பிலேயே சூப்பர். யார் கூட சேரக்கூடாது ராகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி, செவ்வாய், சூரியன் இந்த 3 கிரகங்களின் நேரடி தொடர்பை, அவர்களின் பார்வையையோ குறிப்பாக அவர்களின் இணைவையோ ஒரு 5-6 டிகிரிக்குள்ள ராகு பெறுகிறார். எந்த லக்னமாலும் தூக்கி போட்டு அடிப்பார். ஒருவேளை இந்த கிரகங்களில் யாரேனும் ஒருவர், அதை இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் சேர்ந்துட்டார், மீன லக்னம், 2-9 ஒரு செவ்வாய் ஆயிடுவார். அதாவது பொருளாதாரத்தை கொடுத்துருவார், சில பாக்கியங்களை கொடுத்துருவார், ஆனால் முரடங்கிற பேரை ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? குடும்பத்தை கெடுத்து பொருளாதார ரீதியாக பேர் புகழ் ரீதியாக உயரத்துக்கு கொண்டு போயிடுவார். அப்படி நம்ம ரிஷப லக்னம்னு எடுத்துக்கோம், 9-10 அதிபதியாக வந்து சனி வருவார். இப்போ சனியோடு சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோம், ராகு ஒரு நல்ல இடத்துல சேர்ந்திருக்கார், அந்த 10 சொல்லக்கூடிய தொழிலை மிகப்பெரிய உயரத்துக்கு அபிவிருத்தி பண்ணிடுவார். தகப்பனார் அப்படியே அடித்து உடச்சி ராகு தசை உள்ளே வந்தோடனே தகப்பனாரை இல்லாமல் பண்ணிடுவார். சரிங்களா? உயிர் காரகத்துவத்தை அழித்து அவர் கெட்ட கிரகம்தான், தீமையை தான் முழுக்க செய்யணும், ஆனால் பாக்கியாதிபதிங்கிற ஒரு போஸ்ட் அவருக்கு இருக்கிறதுனால அந்த சில பாக்கியங்களை ராகு கொடுத்துட்டு போயிடுவார். சரிங்களா? ஆனால் எந்த நிலையிலும் சனியோடும் செவ்வாயோடும் சூரியனோடும் அவர் சேர்றது நல்லது கிடையாது. ஆனால் அந்த சனியோ செவ்வாயோ அந்த லக்னத்தின் ஆதிபத்திய யோகாதிபதி ஆனால், ராஜ யோகாதிபதி, யோகாதிபதி கிடையாது ராஜ யோகாதிபதி, அதாவது யோகாதிபதினா ஒரு கிரகம் ஒரு கோணத்திற்கு அதிபதி ஆவது யோகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போது கும்ப லக்னம்னு எடுத்துக்குவோம், இந்த லக்னத்துக்கு 5 புதன், அவர் யோகாதிபதி. 9 சுக்கிரன், அவர் யோகாதிபதி. இப்போ கூடுதலாக ஒரே கிரகம் ஒரு கோணத்துக்கும், அதாவது திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரே கிரகம் அதிபதி ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதே கும்ப லக்னம் எடுத்துக்கோங்க, சுக்கிரன் 4 சொல்லக்கூடிய ஒரு கேந்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி, 9 சொல்லக்கூடிய ஒரு கோணத்துக்கும் அதிபதி. அவர் வந்து கூடுதல் கிரேட் ஆகிடுறார், ராஜ யோகாதிபதி. இந்த மாதிரி ராகு பாவ கிரகங்கள் ஆனாலும் சனி செவ்வாயே ஆனாலும் ராஜயோகாதிபதியின் நினைவை பெறுகின்ற பொழுது சில நிலைகளில் நன்மையை செய்வார். நீங்கள் இந்த 1979-80 இந்த காலகட்டங்களில் பிறந்த ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் வந்து சனிராக சேர்க்கை இருக்கும். ஒரு 1.5 பக்கம் சிம்ம ராசியில் நிறைய கிரகங்கள், 79-80 பிறந்தவங்களுக்கு சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பாங்க. அதை எங்கேயாவது இருந்து சிலருக்கு அங்கேயே குருவும் சேர்ந்திருப்பார். அந்த மாதிரியான ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனிராக சேர்க்க நம்ம சொல்கிறோம் மிக கடுமையான தொந்தரவுகளை தரும். ஆனால் அவங்க குடும்பம் அடி வாங்கியிருக்கும், பொருளாதார ரீதியாக செங்கல் சூழல் நடத்தி பெரியால் ஆகியிருப்பாங்க, மணல் ஓட்டி பெரியால் ஆகியிருப்பாங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் துப்புரவு கான்ட்ராக்ட் எடுத்து பெரியால் ஆகியிருப்பாங்க, பொருளாதார ரீதியாக சூப்பர் ஆகிருவாங்க. சரிங்களா? அதே லக்னம் இப்படி அப்படியே இப்போ மாத்திருங்களேன், அதே லக்னம் வந்து வேற ஒரு லக்னம் நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு கடக லக்னம்னு எடுத்துக்கோ, கடக லக்னத்துக்கு அதே 2 அதே வருடம் பிறந்தவங்க, அதே 4 பிறந்தவங்களை கூட எடுத்துங்க, அப்படியே ஒரு 4 தள்ளி ரிஷப லக்னத்துலேருந்து ஒரு 4-5 தள்ளி கடக லக்னத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதே சனிராக சேர்க்கேன், அதே நாளில் 4 கழித்து பிறக்கிறவங்களுக்கு சனி 7-8 உடையவர், மாரகாதிபதி அட்டமாதிபதி, ராகு தசை உள்ளே வந்தோடனே குடும்பத்தை பிரித்து ஆரோக்கியத்தில் மிக கடுமையான அடியை வச்சு கடங்காரனாக்கி நடுரோட்டில் நிற்க வச்சிடும். சரிங்களா? அப்போ பாருங்கள், அதே இங்கே பாருங்கள், 1 கூட நகர்ந்திருக்க மாட்டார் சனி 4 லக்னம் மாறுகின்ற பொழுது, ஆதிபத்தியம் மாறுகின்ற பொழுது கொடும்பாவியான 8 நினைவை ராகு பெற்றுட்டார், பாவத்துவமான சனியின் நினைவை பெற்றுட்டார். இப்போ இந்த ராகு பேயாட்டம் ஆடுவார். முதல்ல இருந்த ராகு ரிஷப லக்னத்துக்கு பாவத்துவம் அடைகிறார், சனியோடு சேர்ந்து பாவத்துவம் அடைகிறார். ஆனால் 9-10 உடையவனோடு சேர்கிறார், ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணுவார். 4 இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை தொந்தரவு செய்து ஊரில் பெருசாக சம்பாதிச்சவர், அவன் எப்படி சம்பாதிச்சா எனக்கு தெரியாதான் அப்படிங்கிற ஒரு அவப்பெயரை கொடுத்து, ஆனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ லக்னமே பிரதானமானது. சரிங்களா? சார், அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு சனி தசை நடக்குது, 7.5 இல்லை 8 இந்த மாதிரி சனி நடக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி ராகு தசை நடந்தாலுமே பயப்படுறாங்களே, என்ன காரணம் சார்? எல்லாமே அதுதான், சனி தசைன்னா அவருடைய காரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய், கடன், இந்த மாதிரியான தொந்தரவுகளை தருவார். ராகு என்ன மாதிரியான கெடுதலை நம்ம கொடுப்பார்? எல்லா கெடுதலுமே, அவருக்கு அன்லிமிட்டெட் கெடுதல். சனி கிட்ட என்ன ஸ்பெஷல் குணம் இருக்கு, கடனில் நீ 1 லட்ச ரூபா தருவியா, நானும் 1 கோடி கடன் தருவோம் தெரியுமா உனக்கு அப்படின்னு எல்லா கிரகத்துக்கும் டஃப் கொடுக்குற ஒரே கிரகம், அது நன்மையானாலும் தீமையானாலும். சுக்கரதசை வந்து ஒரு 1 கோடி ரூபா பணம் சம்பாதிக்க வைக்கிறதுன்னு வச்சுங்களேன், நல்ல அமைப்புல இருக்கார். சுக்கரனுக்கு ராகு டஃப் கொடுப்பார், நல்லா 10 கோடி சம்பாதிக்க வைப்போம் தெரியுமா அப்படின்னு சுக்கரன் கிட்ட சவால் விடுவார். சனி வந்து ஒரு 1 கோடி ரூபா கடனாக்க போறார், நானும் உள்ள வந்தனா 50 கோடி கடனாக்கி அவன் ஆலையை முடிச்சு விட்டுருவோம் தெரியுமா அப்படின்னு எல்லாவற்றிலும், அதாவது ராகு அப்படின்னு உள்ள வந்துட்டா திருட்டுத்தனம், ரவுடிசம், நம்ம இயற்கைக்கு மாறாக பிற உயிர்களை துன்புறுத்துகின்ற எல்லா செயலுக்கும் ராகு காரகம். சரிங்களா? வெளியில சொல்ல முடியாத எந்த ஒரு செயல்களுக்கும், மறைமுக செயல், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாவற்றுக்குமே ராகு காரகத்துவம்ங்க. கெட்ட அமைப்புகள்ல அமர்ந்தார்னு வச்சுங்களேன்,
நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேச துரோகியாக கூட இருப்போம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கொண்டு போயிடுவார் ராகு தசை. அதனால் அது கெட்ட அமைப்பில் அமராத வரைக்கும் சந்தோஷம், ஒரு வேளை அமர்ந்தால் தசை வராத வரைக்கும் சந்தோஷம். இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னா எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம நேர்மையாக இருந்தால் சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராகுக்கு ஏதாவது அந்த மாதிரி பரிகாரம் இருக்குதா சார்? உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, பாவகங்களில் எட்டாம் இடம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்து அதிபதியோ அல்லது எட்டில் அமர்ந்த கிரகமோ தசை நடத்துறாருன்னா நம்ம பரிகாரம் பண்ணால் வேலை செய்யாது, ஏன்னா லக்னம் மறைகின்ற இடம். ஓகே. அதே போல் ராகு தசை நடக்குது, கெட்ட அமைப்புகளிலிருந்து தசை நடக்குதுன்னா ராகுவுக்கு பரிகாரம் வேலை செய்யாது. ஏன்னா ஆன்ம காரகன்னு சொல்லக்கூடிய இந்த ஒளிபொருந்திய சூரியனையே கிரகணம் பண்ணுற பலம் அவருக்கு தான் உண்டு, சரிங்களா? அதனால் கிரகங்களில் ராகுவின் தசைக்கும் பாவகங்களில் எட்டாம் வீட்டு அதிபதிக்கோ அல்லது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசைக்கோ ஓப்பனாக சொல்லலாம் பரிகாரம் பெருசாக வேலை செய்யாது. இந்த மாதிரியான நபர்கள் கடுமையான உக்ர தெய்வம், அந்த உக்ர தெய்வ வழிபாடுகள் காளி, துர்கை, பிரத்யங்கரா அல்லது நரசிம்மர், காலபைரவ பெருமான், வீரபத்ரன், இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்கிறது அல்லது குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது, இதில் என்ன விஷயம்னா அவரே உக்ரமாக இருப்பார். நீங்கள் போய் தெய்வ வழிபாடு செய்யினா அண்ணன் வேலையை பாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். முதல்ல நம்ம சொல்லுறது அவங்க கேட்கணும் இல்லையா, இந்த ராகுதர்சனர்கள் கேட்கவே மாட்டாங்க, சரிங்களா? என்ன அடி வாங்கினாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணம் முழுக்கவும் எதையாவது ஒரு ஷார்ட்கட்டில் போய் டக்குன்னு பெரியால் ஆயிடணும், எதையாவது ஒரு ஷார்ட்கட்டை பண்ணி இந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்துடணும், அப்படி தான் இருக்குமே தவிர நம்ம சொல்கிறது அவர்களுடைய காதுக்கு கேட்காது. அதனால் உக்ரதெய்வ வழிபாடு செய்யும்போது ஓரளவு வீரியம் குறையும், ஆனால் பரிகாரம் பண்ணி எதையும் தடுத்துட முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? அதே மாதிரி ராகு தசை ஒருத்தவங்க நடக்குதுன்னா அவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம் சார்? ராகு தசை நல்ல அமைப்பில் இருந்துட்டாருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தெரியாத தொழில கால வச்சாலும் நீங்கள் பெரியால் ஆயிடுவீங்க. இப்போது நீங்கள் இதுன்னு கிடையாது, உங்களுக்கு நல்ல தசா புக்தி நடக்குது, ஜாதகம் வலுத்துருக்கு, லக்னாதிபதி பலமாக இருக்கார், உங்களுக்கு தெரியாத தோல் நீங்கள் கையை வச்சிங்கனாலும் அந்த தோளை நல்லா தெரிஞ்சும் உங்களுக்கு கீழே வேலைக்கு சேர்ந்துருவான், உழைக்க போகிறது அவன், எல்லாவற்றையும் பார்க்க போகிறது அவன், நீங்கள் மேனேஜ்மெண்ட் மட்டும் சும்மா பார்த்துக்கிட்டு நீங்கள் பெரியால் ஆயிடுவீங்க. இப்போ இதில் ஜாதகம் நல்லா வலுத்தவங்களுக்கு, விதி வலுத்தவங்களுக்கு ஒரு லக் என்னென்னா, நீங்கள் தெரிஞ்ச ஒரு செயலை செய்தாலும் தெரியாத ஒரு செயலில் காலை வச்சாலும் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. ஜாதகம் நல்லா இல்லாத ஒரு, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு தெரியாத வேலையே கிடையாது, ஆனால் நான் எத்தனையோ தோல் ஆரம்பிச்சிட்டேன், எல்லாம் நட்டமாயிருச்சு, ஆனால் நான் இன்னொருத்தருக்கு வேலை பண்ணி கொடுக்குறேன் அவன் பெரியால் ஆயிடலாம் அப்படின்னு நீங்கள் புலம்புற நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. திறமை இருக்கும், எல்லா தகுதியும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஓனரை விட 10 மடங்கு ஓனர் ஆகிறதுக்கான எல்லா அறிவும் அந்த தொழில் சார்ந்து நான் சொல்கிறேன் இவருக்கு இருக்கும். ஆனால் ஓனர் ஆக முடியாத ஒரே பாக்கியம் இவரை வந்து தடுத்து நிறுத்தும். அந்த மாதிரி தான் ராகு தசை நடத்துறன்னு வச்சுங்களேன், அரசியல், சினிமா, கந்து வட்டி தொழில், ஒரு பொருளை 10 மடங்காக பெருக்கிற எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துடலாம். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க, நன்றி சார். நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.